பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வசனத்தில் இருந்து ஒரு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கப் போகிறோம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து பழைய ஏற்பாட்டில், பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:15 இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ டேஷ் மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ எதை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்? அதுதாங்க கேள்வி. வேதத்தை தரங்க, ஏசையா 41:15 வாசிங்க. இந்த விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆண்டவர் எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறாருங்க. இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்குற கடவுளாக இருக்கிறாருங்க. நம்மை வழி நடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். மான் கால்களைப் போல என்னுடைய கால்களை என்ன பண்ணுவாருங்க, மாற்றுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக, நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுடைய இந்த நாளின் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு தேவையான பலத்தை அவர் தருவார். உங்களுக்கு தேவையான உற்சாகத்தை அவர் கொடுப்பார். இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் நீங்கள் அநேக பிறந்த நாட்களை காண வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். திருமண நாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை பலுகி பெருகி ஆசீர்வதிக்க பண்ணுவாராக. உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் தழைத்து வளரச் செய்வாராக. ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நான் உங்கள் அருணன் பால். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?